வணக்கம். நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூகவியல் பாட புத்தகத்திலிருந்து முதல் பருவத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அலகு 3 சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தின் புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள குறுக்கெழுத்து மற்றும் வினாடி வினா இவைகளை பற்றி பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறுக்கெழுத்து பயிற்சி இது. முதல்ல இடமிருந்து வலம். ஒவ்வொரு வீட்டிலும் டேஷ் இருந்தது. நம்பர் 4 நம்பர் நேரம். கிணறு இடமிருந்து வளமாக 4 கிணறு. அடுத்து 5 இது டேஷ் கால நாகரிகம். வெண்கலம் வெண்கல கால நாகரிகம். தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது. 10 நம்பர் தானிய களஞ்சியம். அடுத்ததாக வளம் இருந்து இடமாக மொகஞ்சதாரோவை விட பழமையானது. 2 மொகஞ்சதாரோவை விட பழமையானது ஹரப்பா. இது நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்டது. நம்பர் 6 தார். இதுதான் தொல்பொருள் ஆய்விற்கு பொறுப்பு வகிக்கிறது. 7 நம்பர் நேருக்கு தொல்பொருள் அளவியல் துறை. தொல்பொருள் அளவியல் துறை. அடுத்ததாக மேலிருந்து கீழ் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். 1 லோத்தல். இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறையின் இயக்குநராக இருந்தவர். 3 மார்ஷல். அடுத்து கீழிருந்து மேல் சிந்துவெளி மக்களுக்கு இதன் பயன் தெரியாது. 8 நம்பர் இருக்கு இரும்பு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. வினாடி வினா. சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினார்கள்? பருத்தி. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது? ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? சிந்து நதி சமவெளியில். எந்த விலங்கு வண்டி இழக்க பயன்பட்டது? எருது. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது? இரும்பு. பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? சக்கரம். உலகின் 4 பழம்பெரும் நாகரிகங்களில் மிக பழமையானது எது? மெசபடோமியா. நன்றி.